இன்னைக்கு நாடு முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து பேசுவதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. சென்ற ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தானில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சை ஒரு சர்ச்சைக்குரியதாக காண்பிக்க காங்கிரஸ் கட்சி முயற்சித்திருக்கிறாங்க, இந்தி கூட்டணி முயற்சி செய்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனது அறிக்கையில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க சொல்லவில்லை. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா செல்வத்தை மறுவிநியோகம் செய்தல். ஏன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை மறுவிநியோகம் செய்ய போகிறாங்களா, இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து? நேஷனல் ஹெரால்டுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை. அந்த பத்திரிகையை தான் குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டார் சோனியா காந்தி அம்மையார்னு அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது. இப்போ பெயிலில் இருக்காங்க, அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி தான் இப்போ வெளியில் இருக்காங்க, ராகுல் காந்தி சோனியா காந்தி. அந்த வழக்கில் குடும்ப சொத்தாக கட்சி சொத்தையே மாற்றிக்கிட்டவங்க இன்றைக்கி பல குடும்பங்களின் சொத்தை எடுத்து யார் யாருக்கெல்லாமோ தாரை வார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி பிரதமர் மிக கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். அதை கம்யூனலாக சித்தரிக்கவும் முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு வகுப்புவாத கண்ணோட்டத்துடன் காங்கிரஸ் வந்து செயல்படுகிறது. இதை முற்றிலுமாக கண்டிப்பதற்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. பிரதமர் மிகச் சரியான தருணத்தில் இந்திய மக்களை எச்சரித்திருக்கிறாரு. இது முதல் முறை இல்லை. அது இது ஏதோ மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பேசுகிற மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சி பேசுகிறது. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா இந்த பழைய சினிமாவில் பார்ப்போம், யாரோ ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வருவார், ஒரு வீட்டை கொள்ளையடித்து இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு இந்த ராபின்ஹுட் படம் மாதிரி. இது ராபின்ஹுட் ரோல் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு காலத்தில் இவ்வளவு நிலம் வச்சுக்கூடாது, லேண்டுன்றது ரொம்ப ஒரு ரேர் ரிசோர்ஸு, லேண்ட்லெஸ் பீப்புள் நிறைய நிலமற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக லேண்ட் சீலிங் ஆக்டெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம், இத்தனை ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிலம்ன்றது இறைவன் கொடுத்தது, அந்த மாதிரிலாம் லேண்ட் சீலிங் ஆகிட்டு வந்துச்சு. காந்தி இயக்கத்தில் ரொம்ப பெரிய தலைவராக இருந்தவர் வினோபா, அவர் ஒரு முனிவர் மாதிரி தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். அவர் நிலம் உள்ளவங்ககிட்ட போய் நிலமற்ற ஏழைகளுக்கு நீங்கள் நிலம் கொடுங்க, உங்கள் நிலத்தில் கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு கேட்டப்போ லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்தியாவில் அதை கொடுத்தாங்க. ஆந்திராவில் போச்சம்பள்ளின்ற இடத்துல தான் முதல்ல அது ஆரம்பித்தது. அப்போ நிலம் நிறையா வச்சுருக்கிறவங்க ஏழைகளுக்கு நிலம் இல்லைன்னு கேட்டால் கொடுக்க தயாராக இருக்காங்க, இந்தியர்கள் அப்படி நல்லவங்களாக இருக்காங்கன்னு புரிந்து கொண்ட வினோபா நாடு முழுக்க பூதான இயக்கம் நடத்தினார். இன்றைக்கும் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பூதான லேண்ட் நிறையா இருக்குது, அது பஞ்சமி கிளாசிஃபிகேஷனில் அதுவும் வருது பூதான் லேண்டு. அப்படி மக்களுக்கு இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வந்து நடந்திருக்கு. இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு வகையில் கொள்ளையடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க காங்கிரஸில். இது யார்கிட்டருந்து பணத்தை யாருக்கு எடுத்து தர போகிறாங்க, அதில் எல்லா சமூக பின்னணியும் உள்ளவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய பணக்காரங்களுடைய வெல்த் எடுத்து யாருக்கு தருவாங்க? இதெல்லாம் தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை, ஒரு அராஜகமான ஒரு பேச்சு காங்கிரஸ் கட்சியில். இதை முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாம் அதை கண்டிக்கிறோம். 2006 மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தேசிய வளர்ச்சி கழகம் கூட்டம் நினைச்சது, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டம். அந்த கூட்டத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவர் பேசிய உரை, அவர் யாராவது எழுதி கொடுத்தவர் பேசியிருப்பார், அவராக பேசுகிறவர் இல்லை. இந்த நாட்டினுடைய நேஷனல் ரிசோர்ஸஸில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி முஸ்லீம்களுக்கு இருக்குன்னு பேசினார். இதை மாதிரி ஒரு அக்கிரமம் ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு பேசுகிற இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதமராக இருந்தவரை அநியாயத்துக்கு பேசியிருக்கிறார். இதை மாதிரி ஒரு தரந்தாழ்ந்த அக்கிரமமான ஒரு செயல் இருக்க முடியாது. நேஷனல் ரிசோர்ஸஸில் எப்படி முஸ்லீம்ஸ்க்கு எப்படி ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வரும், இப்போ கிறிஸ்டியனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, இந்துன்னா தேர்ட் ப்ரியாரிட்டியா? ரிசோர்ஸஸ்னால் எல்லாமே நேஷனல் ரிசோர்ஸஸ் தான். தெருக்குழாயில் தண்ணி வருது, முஸ்லீம்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டினா அப்போ முஸ்லீம் தான் போய் முதல் குடம் தண்ணி அவங்கள தான் பிடிக்கணும், அடுத்த குடம் தண்ணி இந்த மதம் பிடிக்கணும், அடுத்த குடம் இந்த மதம் பிடிக்கணும், அப்புறம் இந்த ஜாதி பிடிக்கணும். இது வாட் இஸ் திஸ்? இப்படிலாம் பேசிட்டு அவங்களால ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்க முடியுது. ராஜீவ்காந்தி இந்தியாவில் பிரதமராக இருக்கும்போது மேகாலயா தேர்தலில் நாங்கள் ஜெயித்தால் வெற்றி பெற்றால் பைபிள் படி ஆட்சி நடத்துவோம்னு தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை இருக்குது ராஜீவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 85 to 89 அந்த காலகட்டத்தில். பைபிள் படி இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க பைபிள் படி, பிறகு என்ன சமயசார்பட்ட தன்மையை பற்றி பேசுறது, வாய்களையே பேசுறது.
இது மாதிரி பேச்சுக்கள் காங்கிரஸ் வந்து மறுபடியும் பிரிவினை நாட்களை நோக்கி போகுது. பிரதமர் அவர்கள் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கிறாரு, இப்போ காங்கிரஸ் பேசுகிற இந்த பேச்செல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னால் முஸ்லீம் லீக் பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுதந்திரத்துக்கு முன்னால் முஸ்லீம் லீக் பேசின மாதிரி இருக்குது, ஜின்னா பேசின மாதிரி இருக்குது. ஜின்னா பேசிய அதே வார்த்தைகளை, அதே உள்நோக்கத்தை வேறு வேறு வார்த்தைகளில் ராகுல் காந்தி வெளிப்படுத்துகிறார். அப்படி தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசத்தை காவு கொடுத்து விட முடியாது. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்னன்னு விளக்கணும். அதை பற்றி சாம் பிட்ரோடா பேசியிருக்காரு. சாம் பிட்ரோடா தெரியும் உங்களுக்கு, காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப முக்கியமான அறிவு ஜீவி, அயலக இந்தியர்களுக்கான பொறுப்பில் இருக்கிறார் காங்கிரஸில் அந்த செல்ல. அவர் சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காவில் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்தில் இத்தனை பெர்சன்டேஜை கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அமெரிக்காவில் அப்படி எடுத்துக்க முடியும், இந்தியாவில் இங்கே குடும்பம் இருக்குது, சமூக அமைப்புகள் இருக்குது, உறவு முறை சார்ந்த சமூகங்கள் இருக்குது. இங்கே எல்லாருமே அரசாங்கம் இல்லை. அமெரிக்காவில் அரசாங்கம் வந்து 60 வயசு ஆகிட்டால் முழுக்க அங்கே அரசாங்கம் அங்கே அண்டர்டேக் பண்ணிக்கும். ஸ்வீடன் மாதிரி நாடுகளில் ஒருத்தருக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு கிளர்க்கை அப்பாயின் பண்ணும் அரசாங்கமே. 60 வயசான ஒருத்தர் ஒரு கிளர்க்கை வேலைக்கு வச்சுக்கலாம், உதவியாளரை. அந்த உதவியாளருக்கு அரசாங்கம் சம்பளம் தரும். இந்தியாவில் தருவாங்களா? அப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலுக்காக ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்ற பேரில் ஒரு பெரிய ஒரு வன்மத்தை காமிச்சிருக்காங்க. அதில் சமூகங்களெல்லாம் இணைச்சி பேசியிருக்கிறாங்க. மத ரீதியாக தூண்டல் அதில் இருக்குது, ஜாதி ரீதியாக தூண்டி விடுகிற போக்கு அதில் இருக்குது. இந்த நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தையும் கலவரத்தையும் அபாயத்தையும் விளைவிக்கிற திட்டம். அதை பிரதமர் அவர்கள் பொருத்தமான நேரத்தில் கண்டிச்சிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே ஊடக சந்திப்பு நடத்தி இதை பற்றி பேசணும், காங்கிரஸை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் மதுரையில் இன்றைக்கி காங்கிரஸை கண்டித்து இந்த ஊடக சந்திப்பு தேவை என்றால் தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரசினுடைய உள்நோக்கத்தை இன்னும் அம்பலப்படுத்துவது மாதிரியான நிகழ்வுகள் தொடரும். முஸ்லீம் சொன்னாரா? எங்கே சொன்னார்? அவனும் பயன்படுத்த, நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க சார்? பிரதமர் முஸ்லீம்கள்னு வார்த்தை பயன்படுத்தினாரா? நீங்கள் மூலினா நீங்கள் சார் காது தொட்டு பார்க்குறீங்க? மூலினா நீங்கள் காது தொட்டு பார்க்குறீங்க? குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேசுனா அது உடனே முஸ்லீம்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க. நீங்கள் தான் கம்யூனல் மீடியா, காங்கிரஸ் மாதிரியே கம்யூனல் ஆகக்கூடாது. முஸ்லீம்களும் முஸ்லீம்கள்ன்ற வார்த்தையே மோடி அவர்கள் எங்கேயுமே பயன்படுத்தலை. நீங்கள் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. இட் ஷுட் பி பிகாஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ல என்ன சொல்லியிருக்காங்க, மைனாரிட்டிஸ் இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்களா அவங்க காங்கிரஸ்ல? ஃபர்ஸ்ட் ஆக்சஸ், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு நேஷனல் ரிசோர்சஸ் இஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு மன்மோகன் சிங் ஏன் பேசினாரு? அது தப்பு இல்லையா? அப்போ எந்த ஊடகமாவது மன்மோகன் சிங் அப்படி பேசக்கூடாது. சமய சார்பற்ற நாடுகளில் முஸ்லீம்களுக்கு என்ன முன்னுரிமை, கிறிஸ்தவனுக்கு என்ன முன்னுரிமை, இந்துவுக்கு என்ன, எல்லாருக்கும் தான் முன்னுரிமை. துக்ளக் சோ அதை பற்றி கண்டிச்சு ஒரு கட்டுரை எழுதினார் மன்மோகன் சிங் பேசினதை. ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம், ரிசர்வேஷன் கூட ஒரு நேஷனல் ரிசோர்ஸ் தான். அப்போ ரிசர்வேஷன் கவுண்டரில் முதல்ல முஸ்லீமுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்துன்னு போட முடியுமா? அதுக்கப்புறம் கிறிஸ்டியன், இந்து இல்லை இந்து அல்லது கிறிஸ்டின், இப்படி ரிலிஜன் அடிப்படையில் போட முடியுமா? வாட் இஸ் திஸ் ஒரு நான் சென்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸில். அதை கண்டிக்கிறதுக்கு யாரும் முன் வரல இந்தியாவில். நீங்க வியாக்கியானம் கொடுக்காங்க சார். பிரதமர் யார சொல்றாருன்னா கேள்வி கேளுங்க, அவர் பதில் சொல்லட்டும். நீங்க முஸ்லீம்களை சொல்றாருன்னு ப்ரீசெட் நோஷனோட பிரைம் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் நீ க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. யார சொல்றாரு? நீங்க முதல்ல முஸ்லீம் சொன்னீங்க. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அண்ட் குழந்தை பெற்றுக்கிறோம். குழந்தை பெற்றுக்கிறவங்க கிறிஸ்டியன் அதிகம் குழந்தை பெற்றுக்கலையா, இந்துக்கள் பெற்றுக்கலையா, இல்ல ஜாதி ரீதியாகவும் பல பல சர்ம குழந்தை பெற்றுக்கலையா? நீங்க குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நீங்க முஸ்லீம் எடுத்துக்கிறீங்க. முஸ்லீம் இல்ல, பை டேக்கிங் அப் தி மைனாரிட்டி இஷ்யூ காங்கிரஸ் வாண்ட்ஸ் டு போலரைஸ் தி ஹோல் இந்தியா ஆஸ் இந்து அண்ட் முஸ்லீம். வாட் ஜின்னா டிட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் தட் ராகுல் காந்தி இஸ் டூயிங் நவ். இட்ஸ் நாட் அவர் இன்டென்ஷன். முன்னால் ஹிந்து இந்தியா முஸ்லீம் இந்தியான்னு பிஃபோர் ஃப்ரீடம் பிரித்தாங்க, அந்த வழியில் இன்றைக்கி காங்கிரஸ் போகுது. சுதந்திரத்துக்கு முன்னால் முஸ்லீம் லீக் என்ன செஞ்சாங்களோ அதை காங்கிரஸ் பண்ணுது.
விச் ஷுட் நாட் பி. வயநாடில் நீங்கள் நிற்கலாம் சார், உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக தேசத்தை காவு கொடுத்துட்டு வயநாட்டில் ஜெயிக்கக்கூடாதுல்ல சார். சொத்தை எடுத்து கொடுக்குற முதல்ல என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசும். சொல்லியிருக்கல விளக்கம் அப்படித்தானே கொடுக்குறாங்கல்ல சார். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துக்கு விளக்கமே காங்கிரஸ் கட்சி அப்படி தான் கொடுக்குறாங்க. சாம் பிட்ரோட என்ன சொல்லிக்கிறாரு, இன்னைக்கு எடுத்து எல்லாரும் கொடுக்கணும், அதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி இப்படிலாம் பிரிக்கிறாங்க. அப்புறம் யார்ட்டு எடுக்க போறீங்க? யார்ட்டு எடுக்க போறீங்க? யார்ட்டு சார் எடுக்க போறீங்க நீங்க? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு 100 பவுன் நகை வச்சிருக்காங்க, ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி 100 பவுனுக்கு மேலே வைக்கக்கூடாது. நம்ம மோடி ஐயா அதை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ 100 பவுனுக்கு மேலே எடுத்துட்டீங்க, 110 பவுன் வச்சிருக்கிற ஒரு பெண்மணிட்ட வந்து 10 பவுன் நகை எடுக்கிறீங்க, அதை யார்கிட்ட கொடுக்க போறீங்க சொல்லுங்க? முதல்ல ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்ன பெரிய அக்கிரமமா ஒருத்தன் பேசிட்டு இருக்காங்க? கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி சார், ஃபண்டமெண்டல் ரைட் டு பொசஸ் அசட்ஸ், சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமை. அதில் ஏதாவது மாற்றம் வரணும்னா அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல வரணும், அதை எடுத்து யாருக்க கொடுப்பேன்னு என்ன அர்த்தம்? பிரைம் மினிஸ்டர் 2006 இதை கோரலேட் பண்றார். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் மன்மோகன் சிங் பேசினதுலேருந்து கவுண்ட் பண்ணி இது ஒரு சீக்வன்ஸ், இது ஒரு ஆர்டர் இருக்கு, இது காங்கிரஸுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லு பிரதமர், ஒரு ரெஸ்பான்சிபிள் பிரைம் மினிஸ்டர்ல அவர் சொல்லி ஆகணும்ல. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா நாளைக்கு இதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுதுல்ல, சொல்லித்தான் ஆகணும், சொல்லணும். மிஸ் கோட்டட் இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டுட் சார். நவ் ஐ ஆல்சோ ஐ ஆஸ்க் காங்கிரஸ் டு கிளாரிஃபை யுவர் ஸ்டாண்ட். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்னன்னு சொல்லுங்க. இந்த மதுரையில் யார்கிட்ட இருந்தாலும் சொத்தை எடுக்க போறீங்க, யார் கொடுக்க போறீங்கன்னு மதுரையில் உள்ள காங்கிரஸ் கட்சியாக சொல்லட்டும். வி அக்ரி, முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்க. முதல்ல காங்கிரஸ் கட்சி குடும்பத்திலேருந்து எடுங்க சார், இல்லை தமிழ்நாட்டில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா முதல்ல கருணாநிதி குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க. அவங்ககிட்ட தான் சொத்து நிறைய இருக்கு. கருணாநிதி, ஸ்டாலின், அந்த சொத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. அது ஏழைகளுக்கு கொடுப்போம்ன்ற வார்த்தை கூட இல்லை அதில். அல்லது யார் டிசர்விங்க, யார் பிபிஎல்லும் இல்லை. சரி சரி சார், ஓபிசியில் பணக்காரங்க இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் பேசிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி, ஓபிசியில் ரிச் பீப்புள் இல்லையா? இந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஓபிசி தான், எல்லா ட்ரேடர்ஸும் ஓபிசி தான். அப்போ அவங்க ஏழையாக இருக்கிற ஒருத்தங்கிட்ட எடுத்து மறுபடியும் பணக்காரங்கிட்ட கொடுப்பீங்களா ஓபிசின்றதுனால? ஜாதி மத அடிப்படையில் தான் கொடுப்பீங்களா? அப்போ விளக்கிட்டு சொல்லுங்க சார், விளக்குற வரைக்கும் பிரச்சனை தானே வரும். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை உள்ள அபாயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். வின் பண்ணால் பார்க்கலாம், வின் பண்ணால் பார்க்கலாம் சார். வி வில் ஃபைட் இட் டூத் அண்ட் நைல். இது வந்து அனுமதிக்கவே முடியாது, இது அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அது மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் துண்டாடுறதுக்கான ஒரு முயற்சி, இது ரொம்ப பெரிய அபாயத்தில் போய் முடியும். எங்கே சனாதனம் வருது? சனாதனம் தானே அது, சித்திர திருவிழா சனாதனம் இல்லாம வேற எது சனாதனம்? என்ன சனாதனம்? அழகரை தூக்கிட்டு ஊர் ஊரா போற சனாதனம் இல்லையா? அப்புறம் என்ன சனாதனம் இல்ல? வெங்கடேசனுக்கு எழுதி அனுப்புங்க, அடுத்த ட்வீட்ல அவர் போடுவார் சார். இந்து மதம்ன்றது சனாதனம் சார், மொட்டை அடிக்கிறது சனாதனம், அக்னி செட்டி எடுக்கிறது சனாதனம், தீக்குழி இறங்குறது சனாதனம், அழகர் கோயிலுக்கு போறது சனாதனம், கருப்பசாமி சனாதனம், ஐயனார் சனாதனம், மாடசாமி சனாதனம். நீங்க என்ன சனாதனம், என்ன விளக்கம் நீங்க சனாதனம்னு? நீங்க ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன கேக்குறீங்க? சனாதன இந்து மதம், இந்து தர்மம், இந்து வே ஆஃப் லைஃப். எப்ப இருந்தாங்க இந்து மதம்? எப்பயுமே இருக்கு சார், எப்போ இருந்துச்சு வரா? நீங்க என்ன ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க? எப்போ வந்துச்சு இந்து மதம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க சார், எப்போ இந்து மதம் வந்துச்சு? கருப்பசாமி எப்போ வந்தார்? இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க நீங்க. இந்து மதத்துக்கு டைம் பீங் கிடையாது. வேதாஸ் எப்போ வந்துச்சு? வேதத்துக்கு என்ன சார் டைம் பீங் இருக்கு சொல்லுங்க. வேதத்தை இந்து மதம் ஒத்துக்குவீங்களா? அதாவது குறைஞ்சபட்சம் அதை ஒத்துக்குவீங்களா? வேதத்துக்கு என்ன டைம் பீங்? இதிகாசத்துக்கு என்ன டைம் பீங் இருக்குல்ல? அண்ணன் என்ன சொல்றாரு, கருப்பசாமிக்கு அப்புறம் தான் இந்து மதம் வந்து சொல்றேன். நீங்க சனாதனம்ன்றத புரிஞ்சுக்காம நீங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. நான் சனாதனம்னா என்னன்னு சனாதனத்தை, நான் சனாதனி சார், சனாதனம்னா என்னன்னு ஒரு சனாதனி தான் சார் விளக்கணும்.
நீங்க எப்படி சார் விளக்க முடியும் சனாதனத்தை ஏத்துக்காதவங்க? சித்திர திருவிழாவும் சனாதனமும் இன்செப்பரபிள். சனாதனம் தான் சித்திர திருவிழா, சித்திர திருவிழா தான் சனாதனம். நான் தான் எல்லாமே சொல்லிட்டேனே. அக்னி செட்டி எடுக்கிறது சனாதனம் தான், தீக்குழி இறங்குறது சனாதனம் தான், மொட்டை அடிக்கிறது சனாதனம். ஆமா அதான் சனாதனம். நீங்க சனாதனம்னா என்ன நீங்க சொல்லுங்க. அப்போ எது சனாதனம் நீங்க சொல்லுங்க. கிடையாது. நீங்க அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா யார் புரிஞ்சுக்கிறோம்? மகாத்மா காந்தி சொல்றாரு ஐ ஆம் சனாதனி ஹிந்துன்னு சொல்றாரு. ஐ ஆம் சனாதனி ஹிந்துன்னு காந்தி சொல்றாரு. அப்ப காந்தி ஏற்றத்தாழ்வு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தமா? நீங்க ஐயா நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போங்க. சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிக்கை வருது அவங்க வீட்டுக்கு. எங்கிருந்து வருது தெரியுமா? புட்டபுரத்திலிருந்து வருது, சத்யசாய் பாபா இதில் இருந்து. அது ஏற்றத்தாழ்வா? ஸ்டாலின் வீட்டுக்கு வருது சனாதன் பத்திரிக்கை. கேளுங்க, துர்கா காக்கு வருது சார். நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் சார் என் மேல திணிக்கிறீங்க? உங்க அண்டர்ஸ்டாண்டிங் திணிக்காதீங்க. அப்ப சனாதனம்னு என்னன்னு கேக்குறீங்களே? அப்ப நான் சொல்றதுதானே சனாதனம். நான் தானே சனாதனி, நீங்க சனாதனியா? நீங்க சனாதனின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற விளக்கத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் சனாதனின் டெக்ளேர் பண்றேன் இத்தனை மீடியா முன்னால. அப்ப நான் சொல்றதான் எக்ஸ்பிளனேஷன். நான் திருக்குறள் படிச்சிருக்கேன்னு சொல்றேன், அதுக்கு விளக்கம் சொல்றேன். நீங்க திருக்குறள் படிக்கலன்னு சொல்றீங்க, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பாருக்கீங்க. சனாதன தான் நீங்க. சனாதனி இல்ல இல்ல நீங்க இல்ல. நாட்டார் வழக்கு நல்ல வழக்குல இல்ல. சாமி கும்பிடுறது அழகர். அழகர் என்ன எதுல வர்றாரு? அது அழகர் எதுல வர்றாரு? 108 வைணவ திருத்தலங்கள் அழகர் கோயில் வரதா இல்லையா? அது சனாதனமா இல்லையா? 108 வைணவ திருத்தலங்கள்ல அழகர் கோயில் இருக்கா இல்ல? திருமால் இருஞ்சோலையை பத்தி எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க? ஆழ்வார்கள் பாட்டு சனாதனமா இல்லையா? அந்த அழகர் தானே மீனாட்சி கல்யாணத்துக்கு வர்றாரு. மீனாட்சி கல்யாணம் சனாதனமா இல்லையா? அவர் தானே ஆத்துல இறங்குறாரு, குதிரை வாகனத்துல இறங்குறாரு. எல்லாம் சனாதனம் தான். அவர் ஃப்ரெண்ட் வான்ட்ஸ் சம் கிளாரிஃபிகேஷன். This has nothing to do. மணிப்பூரில் ஒரு ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த கிரைமில் சம்மந்தப்பட்டவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பெயில் கூட கிடைக்கல. யாரெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த கிரைமில் இன்வால்வ் ஆனவங்கன்னு அரசாங்கம் எஃப்ஐஆர் போடுங்க. அத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க, நான் பெயிலபிள் இருக்காங்க, இன்னும் கூட பெயில் வரல. ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியுமோ அதை தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது? மணிப்பூர் இஷ்யூக்கு சம்மந்தமே இல்லை. தே ஆர் நான் பெயிலபிள் ஜெயில் சார். முப்பத்தொம்போதுல ஜெயிப்போம் சார். தமிழ் இருக்கு இருக்கு நிறைய இடங்கள். நாங்கள் அதை பற்றி ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஓட்டர்ஸ் லாஸ்ட் மினிட்ல டெலிட்டடோ அவங்களெல்லாம் போய் சந்திச்சுட்டு இருக்காங்க கட்சிக்காரங்க. என்ன பின்னணி என்னன்றத பற்றி விரைவில் ஒரு அறிக்கை வெளியிடுவோம் மதுரை பாராளுமன்றத்தில். ஆமாம், என்ன தெலுங்கானா போக சொல்லியிருக்காங்க. இந்த இந்த மந்த் எண்ட்லேருந்து ஐ வில் பி இன் தெலுங்கானா. தெலுங்கானாவில் எந்த ஊர்னு எனக்கு சொல்லலை, தெலுங்கானான்னு ஸ்டேட்டை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட் போகிறாங்க. கர்நாடகா சிலர் போகிறாங்க, தெலுங்கானா போகிறாங்க. அவ்வளோதானா?